தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மதியம் திரு சந்திரபாபு நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திப்பை நடத்துகிறார் நிதிஷ்குமாரோடும் ஏற்கனவே அவங்க பேசியிருப்பதாக சொல்லப்படுது இந்தியா கூட்டணியும் எதிர்பார்க்குறாங்க இந்த இரண்டு பேரோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அப்படின்னு இதில் அடுத்தது என்ன நடக்கும்னு நீங்கள் எது நினைக்கிறீங்க நேரத்தே சரத்பவர் அவரிடம் பேசினார் சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அப்படின்னு சொன்னார் மற்றபடி எதையுமே பேசவில்லைன்னு சொன்னார் பொதுவாக இது வந்து இந்தியா கூட்டணி இல்லை நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதற்கு தான் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அப்படின்னு அமர்ந்துருவாங்க அப்படிங்கிற தான் நினச்சது பட் ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி கார்கே சோனியா இருந்தவங்க அந்த சந்திப்பில் நாளை நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவர்களுமே முயற்சி செய்வார்கள்ங்கிறது உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்றைக்கே அல்லது உடனடியாக நிதிஷ்குமார் சரி சந்திரபாபு நாயுடு சரி இந்தியா கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை கண்டிப்பாக இப்போதைக்கு அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவங்க இருப்பாங்க அதற்கு பிறகு வந்து என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இப்ப இந்த தொடக்க நிலையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிஜேபி தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளிப்பாங்க என்னுடைய அனுமானம் திரு சுமந்த் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் திரு சந்திரபாபு நாயுடும் திரு நிதிஷ்குமாரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா திரு சுகுணா இப்போதைக்கு அதில் இன்னும் சிக்கல் இருக்காது அவங்க என்டிஏட தான் பயணிப்பார்கள் அப்படின்னு நான் சில டிமான்ஸ் வைக்கிறாங்க சபாநாயகர் போன்ற பொறுப்புகள் கேட்குறாங்க அப்படின்னும் செய்திகள்லாம் வருது டிமாண்ட்ஸ் வந்து நிறையா வைப்பாங்க ஏன்னா இருவருமே வந்து பாஜகவால் ஒரு காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூட எடுத்துக்கலாம் நிதிஷ்குமார் எந்த பக்கம் போவார் பர்மனெண்ட்டாக எவ்வளோ நாளைக்கு கூட இருப்பாருங்கிறது அவருக்கே தெரியுமான சந்தேகம் ஏன்னா அவருக்கு பேரே பல் டூ சாச்சார் மாற்றி 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 வந்துட்ருப்பார் ஸோ அது ஒன்று சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அது வந்து பத்தாண்டு காலம் மோடி அரசு கொடுக்காத வச்சுருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அது நேற்று கூட ஜெயராம் ரமேஷ் ஒரு ட்வீட் போட்டுறாரு நாங்கள் வந்து உறுதியாக அதை ப்ராமிஸ் பண்றோம் எங்க மேனிஃபெஸ்டோலே இருக்கு அப்படிங்கிறார் ஆனால் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சந்திரபாபு நாயுடு கட்டாயம் இன்சிஸ்ட் பண்ணுவார் ஆந்திராக்கு அதை தாண்டி நிச்சயமா அமைச்சரவைகளில் முக்கிய பொறுப்பு என்ன விஷயம் என்றால் யார் பிரதமராக இருக்க வேண்டும் யார் உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கூட்டணி கட்சிகள் அழுத்தம் பாஜக மீது கொடுப்பார்களா மாட்டார்களா அப்படிங்கறதுதான் இப்ப இப்போ பார்க்க வேண்டியது பிரதமர் யாருங்கிறதே இந்த கூட்டணி கட்சியில் தீர்மானிக்க முடியும் தீர்மானிக்க முடியும் இல்ல அவங்க சில கண்டிஷன்ஸ் போடலாம் ஏதாவது அதை வச்சு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு பட் இப்போ இன்றைய சூழல்ல நான் ஏத்துக்கிறேன் அவங்க என்டிஏ கூட தான் போக முயற்சிப்பாங்க திரு முத்துகிருஷ்ணன் நிறைவுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டு ஆளுமைகளாக அவங்க இன்னைக்கு பரிணமிச்சிருக்காங்க இந்த பவர் சந்திரபாபு நாயுடு இருவரும் வந்து போகிற போக்கில் தட்டி விட்டு போகக்கூடிய ஆட்கள் இல்லை ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டிஸ் கடுமையான அரசியல் அனுபவம் இருப்பவர்கள் இன்னொன்று கிங் மேக்கர்ஸாக அறியப்பட்டவர்கள் அதுக்கு அர்த்தம் தே நோ டு ஸ்பீக் அவர்களுக்கு பேச தெரியும் பேரம் பேச தெரியும் இந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியும் அப்படி பல தெரியும் அவங்ககிட்ட இருக்கு அப்போ நிச்சயமாக நாலஞ்சு விதமான பேச்சுக்கள் உளவிக்கிட்டு இருக்கு ஒன்று அவர்கள் மாநிலத்தில் இன்னொருவரை முதல்வராக்கி விட்டு ஒரு அழுத்தமான பதவியை கேட்டு மேலேயே வருவாங்க டெப்பூட்டி பிஎம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் நேற்றைய ஆர்வங்கள் வருது நமக்கு உண்மை என்னவாக இருக்கும் தெரியல அதே போலதான் சந்திரபாபு நாயுடு அவர் குறைந்தபட்சமாக ஏற்கனவே அவங்க பாலயோகிக்கு யோகிக்கு அவங்க இது வாங்கியிருந்தாங்க சபாநாயகர் பதவி அதுபோல் ஒரு ஒரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் ஒரு வலுவான பிடிமானத்தை கோரினால்தான் நம்ம சர்வை பண்ண முடியும்னு தெரியும் பேருக்கு நாலு என்ன சொல்றது ஆஃப் ஸ்டேட்டை வாங்கிட்டு அவங்க செட்டில் ஆக மாட்டாங்க என்பது நமக்கு உறுதியாக தெரியும் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் எதிர்கட்சியில் தான் அமர வேண்டும் இவர்கள் இருவரும் இந்த ரெண்டு லகானை பிடித்து கொண்டுதான் மோடி ஆட்சி செய்ய வேண்டியது இருக்கும் குறைந்தபட்சம் இந்த ஆட்சி காலத்திலாவது கூட்டணி கட்சிகளோடு எப்படி இழக்கமாக செல்வது கூட்டணி கட்சிகளோடு எப்படி ஆலோசனை நடத்துவது என்கிற ஒரு ஜனநாயக பண்புகளை மோடியும் பாஜகவும் கற்றுக்கொள்ள நிறைய சுவாரசியங்கள் பொறுத்துட்டு நூறாமருளையும் பேசுவோம் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது